வணக்கம், நான் அக்ஷன். ஒரே இன்ஜெக்ஷன் ஒரே வாரத்தில் கோவிட்-19 பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ஆகிறோம். அதை பற்றி அந்த இன்ஜெக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த கோவிட்-19 எப்படியாச்சும் அழிச்சிடணும்னு போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியில் வந்து அந்த கம்பெனியோட பேர் என்னென்னா ஜைடஸ் கார்டியா. இந்த கம்பெனி வந்து விராஃபின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரே இன்ஜெக்ஷன் ஒரே வாரத்தில் கோவிட்-19 பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் ஆகிறோம் இல்லை, அது இந்த இன்ஜெக்ஷன் தான். ஓகே, இந்த விராஃபின் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு வாட்டி போட்டால் மட்டும் போதும். ரெண்டாவது வந்து இது மைல்ட் அண்ட் மாரிடேட் கோவிட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஆக்சிஜனுக்கு பிளட்டில் வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் பண்ணும். நாலாவது வந்து சிம்டம்ஸை குறைக்கும். அஞ்சாவது வந்து பெட் டேஸ் வந்து 7 days முடிஞ்சிடும். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணி இதோட ஸ்டாட்டிஸ்டிக் ரொம்ப பெட்டராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போட தேவையில்லை, மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அவங்களே போடலாம். ஓகே, இந்த ஜைடஸ் கார்டியா கம்பெனி வந்து இந்தியாவோட 4th largest ஃபார்மசி கம்பெனி. டிஜிசிஐ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. இதோடைய எஃபிஷியன்சி 91%. ஓகே, இது வந்து ஆன்டிவைரல் ட்ரக். இதோட காஸ்ட் வந்து 11,995 rupees. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, நம்ம வீட்டிலே இருந்தே சரி பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்து பெட் டேஸை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து குறைக்கும். வேறு எதுவும் மெடிசன்ஸ் வந்து போடவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்தியாவுக்கு இது ரொம்பவே ஒரு தேவையான விஷயம் தான். 12,000 rupees வந்து இந்த மாதிரி டைமில் மக்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.